கடையில இன்னைக்கு நான் கொஞ்சம் முட்டாள்தனமா நடந்துட்டணும். நீங்க எப்பவுமே அப்படித்தான். சரி விடியா, நிச்சயதார்த்தம் நடக்கிற அன்னைக்கு இந்த பிராண் என்னமோ சொன்னியே, அது ஒண்ணு வாங்கி அந்த பொண்ணு கிட்ட கொடுத்து நைஸா சமாதானப்படுத்த போறேன். ஏங்க இவ்வளவு கலாட்டம் நடந்ததுக்கு அப்புறம் சத்தியமா அந்த பொண்ணு உங்களை கட்ட போறது இல்ல. டிக்கெட் இத பாருங்க, மேட்டுப்பட்டிக்கு எனக்கு மட்டும் ஒரே ஒரு டிக்கெட் கொடுங்க. ஏங்க எனக்கு இந்த ஆள் யாருமே எனக்கு தெரியாது, அந்த ஆளுட்டே காசு வாங்கிக்கோங்க. ஐயோ ஐயோ எங்கிட்ட காசு இல்லைங்க. அப்ப இறங்க கேக்கல. ஐயோ என்னையா இது அக்கிரமமா இருக்கு, ஊர்க்கார ஒருத்த கூட கேட்க மாட்டேங்கிறான். அவன் அந்த பிள்ளைக்கு முரமாம நாம எப்படியா கேக்குறது? உனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஊ நேரம் தான் சரியில்லை, அதனாலதான் நாங்க ஏறின பஸ் ரிப்பேர் ஆகி நிக்குது, இல்லன்னா அப்பவே கிளம்பி இருப்போம். டேய் இவளை பிடிக்கிறா கொஞ்சிரு கொஞ்சிரு, பேச்சுவார்த்தை மட்டும்தான் நானு, மத்ததெல்லாம் பின்னால் இருக்காரு, அதோ அவரு. போய் பேசு. நமக்கு எந்த ஊரு? இது பாரு, சும்மா வெட்டியா வளவள நியாயம் பேசலாம் நமக்கு பிடிக்காது. எப்போ ஒரு பிள்ளைக்கு இஷ்டம் இல்லையோ அப்புறம் அவளை வரும் கட்டாயமா எடுத்துட்டு தாலி கட்டுறதுங்கிறது அவ்வளவு நல்லா இல்ல. அப்படி மீறி நீ தாலி கட்டணும்னு பிரியப்பட்டீங்கன்னா நான் இப்படியே நிக்கிறேன், உடம்புல வலு இருந்தா என்னை தாண்டி போய் தாலி கட்டிக்கோ, நமக்கு எப்படி சௌரியம்? இந்த பாரு, அந்த பிள்ளை தாய் மாமாங்கிறதுனால இன்னும் ஒரு தவா மட்டும் அருவாள் தர்றேன், அதுக்கு மேல எதிர்பார்க்காத. ஏமனே புடி. ஐயோ அருவாள் பிடிக்கிறதுலயே இவ்வளவு தகராறுனா நீ என்னைக்குடா வெட்டுறது? சத்தம் மட்டும் இவ்வளவு பெருசா இருக்கடா. மரியாதைன்னு சொல்லுவாங்களே,
இப்ப உள்ள போனதும் நமக்கு அது கிடைக்க போகுது. இன்னும் சும்மா வா, சண்டை போட்டு அந்த பொண்ணோட மான மரியாதை எல்லாம் காப்பாத்திருக்கோம். நீங்க ஒரு அஞ்சு பேர் தடிச்சீங்க, நான் ஒரு பத்து பன்னெண்டு பேர் தடிச்சேன். சரி அது விடுங்க, உள்ள விருந்து விருந்து எல்லாம் தடபுடலாம் இருக்கும், போய் ஒரு புடி பிடிக்கலாம் நடங்க. ஆறுதத்த பிள்ளைங்களோ என் பேத்தி வானத்தை காப்பாத்தி வீடு வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்தீங்களே, ரொம்ப சந்தோஷம். அப்ப போயிட்டு வாங்க, படுப்படுங்க. ராஜ மரியாதைன்னு சொன்னீங்களே, இதுதானா அது? இங்கதான் நீ ஒரு சமாச்சாரத்தை புரிஞ்சுக்கல. மூஞ்சில கறி பூசினதுதானே? அது இல்லையா, மண் வாசனையா? களிமண் வாசனையா? அங்க நட, விவரமா சொல்றேன் நட. யோ மண்ணாங்கட்டி, அந்த பொண்ணு அவங்க ஐயனும் வீட்டுல இல்ல. நம்ம ஆறு என்னங்கிற சமாச்சாரமும் அந்த பிள்ளைக்கு தெரியாது. நம்ம ஆயிரம் தான் உதவி பண்ணிருந்தா கூட கண்ணாலம் கட்டாத ஒரு பொண்ணு இந்நேரத்துல அடுத்த அம்பளையில உள்ள சேர்த்துச்சுன்னா அது பெரிய தப்பா போயிடும். அதனாலதான் நம்மள வாசனோட போன்னு சொல்லிருச்சு. இதுதான் மண் வாசனைங்கிறது. நீங்களும் உங்க மண் வாசனை. எனக்கு பசி குரல புடுங்குது, கடைசி பசும் போயாச்சு. எரிச்சல் கலப்பாதீங்க, கிளம்புங்க. யோ இரியா, அந்த பொண்ணு போன சொன்ன உடனே போயிடுறதா? நம்ம ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி வீட்டுக்குள்ள போகணும் ஐயா. ஆள் இல்லங்கிற தைரியத்துல மறைஞ்சிருந்தா கல்லெடுத்து அடிக்கிறீங்க. நாங்க இருக்கிற ஆம்பளைங்க, நல்ல வேலை நாங்க பாதிலேயே திருப்பி வந்துட்டோம். இல்லடா நிலைமை என்ன ஆயிருக்கிறது? ஆஹா, இப்பதான் எனக்கு விஷயமே புரியும். எப்பவுமே லேட்டா தாயா புரியும். இனிமே கல்லு தள்ளுத்தா ரத்தத்துக்கு ரத்தங்க. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், வெளியே இவ்ளோ பெரிய கலாட்டம் நடக்குது, ஆனா இவங்க ரெண்டு பேர் சத்தம் மட்டும் தான் கேக்குது, வேற யார் சத்தமும் கேக்கலையே. ஏடா டேய், ஊவ பசங்களா, சத்தம் போட்டா ஆள் அடையாளம் கண்டுபிடிச்சிருவோன்னு சத்தம் இல்லாமே அடிக்கிறீங்க. அந்த பையன் சொல்றது சரிதாமா? அது இல்ல பாட்டி, நம்ம நாய் வாசல்ல தான் கட்டி வச்சிருக்கு. இவ்ளோ பெரிய ரகளை நடக்கும்போது அது சும்மாவா இருக்கும்? பாத்தியா பாத்தியா, நம்ம நாய் இப்பதான் சொல்லிக்குது சோம்பேறி நாய். கொஞ்சம் பாட்டி. ஒரு செம்பு தண்ணி வாங்கி குடிக்கலாமா? கண்டிப்பா பாட்டி. கதவு தரங்க பாட்டி. அவங்க எல்லாம் போயிட்டாங்களா? போயிட்டாங்க பாட்டி, மறுபடியும் வந்தாலும் வருவாங்க. ஐயோ, நாங்க என்ன பண்றது? அத பத்தி நீ கவலைப்படாதீங்க, வெடிவெடி நாங்க இங்கேயே இருக்கோம். ஏங்க, உங்களுக்கு வேற வேலை கிடையாது? நாம என்ன இந்த வீட்டு காவல் காக்கறக்கா வந்திருக்கோம்? என்னையா சொல்ற? நான் எது பேசினாலும் ஒரு அர்த்தத்தோட தான் பேசுவேன், அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. பேசாம கிளம்புங்க. என்னைய கடைசி நேரத்துல குழப்பற பாட்டி? எப்படி வா நடையா? ஏயா, இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு உள்ள போற நிலைமைக்கு வந்துட்டேன், இப்ப போய் காலை வாடுறீங்க. எப்பவுமே நாம இறங்கி போக கூடாது, கொஞ்சம் பிசு பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு நம்மளை விட்ட வேற ஆள் கிடையாது. அவங்க கெஞ்சிட்டுமே அப்புறம் போல. பயங்கரமான ரோசனையா உனக்கு? வா, நான் எப்படி பிகு பண்றேன்னு பாரு. பாட்டி, என்ற கூட வந்தாலும் சொல்றது சரிதான், நமக்கு ஊர்ல ஆயிரத்தி எட்டு சோழி இருக்குது. அதனால நீங்க அக்கம் பக்கம் யாரையாவது கூப்பிட்டுக்கோங்க, நாங்க புறப்படுறோம். அதான் என் பேத்தியும் சொல்லிச்சு, நான் வேணா மணிக்காரர் வீட்டுக்கு போய் ஆளை கூட்டிட்டு வந்து வச்சுக்கிறேன், நீங்க கிளம்புங்க. உனக்கு ஏதாவது அறிவு இருக்காயா? எல்லாத்தையும் கெடுத்துட்டிய, இங்க என்ன நிலைமை? இதை விட ஊர் உலகமா நமக்கு பெருசா போச்சு. பாட்டி மணிகார் வீட்டுக்கு போன நேரத்துல எவனா நாலு பேர் உள்ள போந்தான்னா அந்த பொண்ணு நிலைமை. ஐயோ, சரி வேண்டாம், அந்த பொண்ணே மணிகார் வீட்டுக்கு போகுது. அந்த நேரத்துல எவனா மறிச்சு சோழ காட்டு தூக்கிட்டு போனான்னு வெயி, அந்த பொண்ணு நிலைமை. ஐயோ, நீ கவலைப்படாதீங்க பாட்டி, இவன் வேணா போகட்டும், நான் இங்க இருக்க பாட்டி. வெடி வெடி நான் இங்க, நீ போயா. நீங்க ரெண்டு பேரும் உள்ள இருக்கும்போது எப்படி விழுதுமாவா? இல்ல, அது ஏற்கனவே கல்லு வீசினவங்கள நாங்க அடிச்சு துரத்திட்டோம், அதுக்கப்புறம் நாங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் தைரியமா கல்லு வீசுறாங்கன்னா எப்படி? அந்த அர்த்தத்தில் சொல்லியிருப்பாரு. அப்படித்தானே? ஆமாங்க, அப்படித்தானே. இனிமே வாய் திறந்து படுத்து வச்சுக்கோ. என்னங்க என்ன?
ரசம் வேணும். எடுத்துக்கோ. இது என்ன கல்லுங்க? செங்கல். அது தெரியுது. மடியில இருந்து எப்படி விழுந்தது? அது முதல்ல சொன்னே அவன் கல் எடுத்து வீசினாங்கன்னு. அத மறுக்கா எடுத்து வீசுறதுக்காக மடியில் எடுத்து வச்சது. அது கவனம் குறவா? புரியுது புரியுது. நீங்க முதல்ல சாப்பிட்டு கை கழுவிட்டு வாங்க, அப்புறமா பேசு. ரொம்ப நேரமா சாப்பிடணும் சாப்பிடணும் இருந்தேன். நிம்மதியான சாப்பாடு. இந்நேரம் திங்கறதுலே எரியா. வா வா.